Hi friends, we are going to talk about Unit 9 shortcuts. So, in this video, we are going to talk about பறவைகளுடைய சரணாலயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எந்த மாவட்டங்களில் இருக்குது, அதை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, எப்போ எந்த ஆண்டு வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வெட்டாங்குடி. ஓகேங்களா? ஸோ வெட்டாங்குடி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 77 வந்து 1977 நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெட்டாங்குடி அந்த குடி அப்படின்ற போது நம்ம வந்து நிறைய பேர் என்ன கங்கை தண்ணியை குடிப்பாங்க. ஓகேவா? ஸோ வெட்டாங்குடி அப்படின்னா கங்கை தண்ணியை குடிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 77 வச்சுக்கோங்க, 7 நாளுமே வந்து குடிப்பாங்க. ஸோ 1977 ஸோ வெட்டாங்குடி சிவகங்கை 1977 அப்படின்னா தோனி வந்து கத்தியில் வந்து பேட்டை வந்து வெட்டுற மாதிரி அடிப்பார். ஓகேங்களா? 77 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வெட்டாங்குடி அப்படின்னா வந்து சிவகங்கை. அதுக்கடுத்து வந்து பழவேற்காடு ஏரி. ஓகேவா? அந்த பழவேற்காடு ஏரி வந்து எங்கே இருக்குன்னா திருவள்ளூரில் இருக்குது. எது எல்லாருக்கும் தெரியும், மேப்பில் வந்து சென்னைக்கு மேலே இருக்கும், அது திருவள்ளூர் மாவட்டம். ஓகேங்களா? ஸோ இது பழவேற்காடு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்கும். ஸோ பழவேற்காடுன்றது தான் புலிகேட் லேக்கு. ஓகேவா? இந்த புலிகேட் லேக் வந்து எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1980 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது எப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா பி. ஓகேவா? இந்த புலிகேட்டுக்கு பி இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பண் போடுங்க, இங்கே ஜீரோ போடுங்க. ஸோ 80 ஆகிடுச்சா? ஸோ புலிகேட் அப்படின்னா எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா பி போட்டு இங்கே வந்து ஒரு இப்படி போட்டு ஓகே ஓகே 1980 வந்து புலிகேட் லேக் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதோடைய மாவட்டம் நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும், திருவள்ளூர். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிளி. ஓகேவா? சாரி, கரிக்கிளி. ஓகேவா? கரிக்கிளை பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ 1989 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதை எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கறிக்கிளி, அதாவது ஒரு பையன் வந்து ஒரு பையன் பையன் கறி கிளி கிளி மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, கறி மாதிரி ஒரு கருப்பாக ஒரு பையன் இருக்கான்னா அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா 8-9 பொருத்தம் வந்து செட் ஆகிடுது. 10-9 பொருத்தம் வந்து செட் ஆகிடுது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கிளி மாதிரி இருக்கிற பொண்ணை போய் செட் ஆகணும் அப்படின்னா கிளியன்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ கறிக்கிளி. ஓகேவா? கறிக்கிளி அப்படின்னா ஸோ கறிக்கிளி அப்படின்னா காஞ்சிபுரம். ஓகேவா? கறிக்கிளி அப்படின்னும் போது காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பொண்ணுக்கு 8-9 வந்து ஜாதகத்தில் பொருத்தம் செட் ஆகுது அப்படின்னு அமைச்சுங்க. அதுக்கடுத்து வந்து கஞ்சிரங்கா குளம். ஓகேவா? கஞ்சிரங்கா குளம் வந்து எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. 1989 பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சித்ராங்குடி. ஓகேவா? சித்ராங்குடி அப்படின்ற பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா அதுவும் ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. 1989 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கஞ்சிரங்கா குளம். ஓகேவா? கஞ்சிரங்குளம் இந்த கஞ்சிரங்குளம் எங்கே இருக்குது இந்த குளம். ஓகேவா? அந்த குளத்தில் ராமர் கோயில். ஓகேவா? ராமர் கோயில் இருக்கிற குளத்தில் வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் 8-9 பொருத்தம் பொருந்தது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து சித்ராக்குடி. ஓகேவா? சித்ராக்குடி. ஓகேவா? இந்த சித்ராக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயிலுக்கு வந்து சித்ரா மாதத்தில் போயிட்டு வந்தால் ஸோ 8-9 பொருத்தம் பொருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சுவிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடன்குளம். ஓகேவா? ஸோ இந்த கூடன்குளம் அதில் இருக்கிறது வந்து கூத்தான்குளம். கூத்தான்குளம் கூடன்குளம் வந்து பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா வேலி. இந்த கூடன்குளம் பிரச்சனைலாம் போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலி போட்டிருந்தாங்க, நிறையா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆபிச்சுக்குங்க கூடன்குளம் திருநெல்வேலி. ஸோ எப்படி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1994. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடன்குளம்ல வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து நைட்டு புறா வந்து புறா வரும். அந்த வேலி போட்டு வச்சுருப்பாங்க, அந்த பறவைகள் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக வந்து வேலி போட்டு வச்சுருப்பாங்க 1994. ஓகேவா? இந்த கூடன்குளம்ல இருக்கிற பறவைகள் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூடை போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுதான் கூடை அப்படின்னும் போது கூடை போட்டு வச்சுருப்பாங்க. எப்போனா நைட்டு புறா, நைட்டு 9:00 நைட்டு 4:00 வந்து பூரா, நைட் பூரா அப்படின்னு நினச்சோம், நைட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, வெள்ளாடு பறவைகள் சரணாலயம். ஸோ இந்த வெள்ளாடு அப்படின்னா, வெள்ளாடு அப்படின்னா ஈரோடு, வெள்ளோடு ஈரோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து ஈரோடில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 97 ஓகேவா. அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இருந்து நிறைய சாவு நடக்கும் ஓகேவா. ஸோ வெள்ளோடு, வெள்ளோடு ஈரோடு ஓகேவா. அந்த ஈரோடு ரோட்டில் நைட்டு 7 இந்த 9 வந்து நைட்டு 7 வந்து சாவு ஓகேவா. 97 ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. வெள்ளோடு ஈரோடு ஸோ 1997 ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல், வேடந்தாங்கல் பறவைகள். ஸோ வேடந்தாங்கல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ வேடந்தாங்கல் 1998 வேடந்தாங்கலில் வந்து மொத்தம் வந்து 98 பறவைகள் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் வந்து எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ 98 பறவைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக நான் வச்சுக்கோ. வேடந்தாங்கல், ஸோ வேடந்தாங்கல்னால் காஞ்சிபுரம் தெரியும் ஓகேவா. ஸோ வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உதய மார்த்தாண்டபுரம் ஓகேவா. உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூரில் இருக்குது ஓகேவா. ஸோ திருவாரூரில் இருக்குது. 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த திருவாரூர் தேர் இருக்குல்ல, இந்த திருவாரூர் தேர் வந்து பார்த்திங்கன்னா உதய ஓகேவா, உதயம் அதாவது சூரியன் உதயத்துக்கு முன்னாடி வந்து, சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வந்து இந்த திருவாரூர் தேரை வந்து இழுக்க ஆரம்பிச்சுறாங்க. எத்தனை பேர் இழுக்கிறாங்கன்னா 98 பேர் சேர்த்து இழுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ திருவாரூர் தேர் வந்து எப்போ தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா சூரிய உதயம் ஓகேவா. ஸோ உதய மார்த்தாண்டபுரம் ஓகேவா, உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருவாரூரில் இருக்குது. 1998 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நான் வச்சிங்கன்னா 98 பேர் வந்து திருவாரூர் தேரை வந்து சூரியன் உதய மாவட்டத்துக்கு முன்னாடி இருந்தே இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து மேலே செல்வோர் கீழே செல்வோர் ஓகேவா. மேல் செல்வோர் கீழே செல்வோர் பறவைகள் சரணாலயம் எங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. ஸோ 1998 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நான் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ மேலே வந்து அதிகமாக ஃபஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 98 எடுத்திருக்காங்க. கீழே வந்து லோயஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 எடுத்திருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போது வந்து 98 நான் ஆரம்பிச்சுங்க. 1998 மேலே செல்வோர் ஓகேவா. மேலே செல்வோர் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, 98 மார்க் எடுக்கிறாங்க. ராமரை கும்பிட்டு போனால் வந்து மேலே செல்வோர் அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. ராமரை கும்பிட்டு போனால் வந்து மேலே செல்வோர் 1998 மார்க் எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்டு ஊர் ஓகேவா. ஸோ வார்டு ஊர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வார்டு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவாரூர். அவன் ஊர் என்ன, அவன் ஊர் வந்து வார்டு ஊர் அப்படின்னா திருமணம்னா வந்து வார்டு ஊர், அவன் ஊர், அவன் ஊர் என்ன திருவாரூர் ஓகேங்களா. அந்த ஒருத்தனை தான் கேட்குறாங்க ஓகேவா, அந்த ஒருத்தனை தான் கேட்குறாங்க. ஸோ 1999 ஓகேவா, இது நான் வச்சுங்க. 2000 ஒன்று கம்மி. ஸோ அவன் வாடுவோர் அவன் யாருன்னு கேட்குறாங்க, அவன் வந்து திருவாரூர் ஓகேங்களா. 1999 அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கரவெட்டி ஓகேவா. இந்த கரவெட்டி பறவைகள் சரணாலயம், இந்த கரவெட்டி கட்டியிருக்காங்களே. ஸோ கரவேட்டி வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில், அதாவது வில்லேஜ்லலாம் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா 2000 காசு கொடுத்தாங்க ஓகேவா. கரவெட்டி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரியலூரில் வந்து ஓட்டுக்கு வந்து 2000 காசு கொடுத்துருக்காங்க. ஸோ கரவெட்டி அரியலூர் 2000. ஸோ அதுக்கடுத்து வந்து தீர்த்தங்கள் ஓகேங்களா. தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் 2010. அதுக்கடுத்து வந்து சர்க்கரைக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தீர்த்தம் ஓகேவா. அந்த ராமர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயிலில் 10 வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஸோ ராமர் கோயிலில் 10 வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க. ராமர் கோயிலில் வந்து 12 வந்து சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 மாடியிலேருந்து விழுந்துடுறாங்க விழுப்புரம். ஸோ 15 விழுந்துடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊசி போடுறாங்க ஓகேவா. ஊசியோடு ஏரி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் இருக்குது. எந்த ஆண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2015 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.